என்னுடைய பெயர் செந்தில்குமார். நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் பேப்பந்தட்டை ஒன்றியத்தில் உள்ள கொட்டாரக்குன்று ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பணிபுரிகிறேன். எங்கள் பள்ளி வந்து ஈராசிரியர் பள்ளி. இந்த பள்ளி மிகவும் பின்தங்கிய பகுதியில் அமைந்துள்ளது. மாணவர்கள் சிறப்பாக பணி புரிந்து வருகிறார்கள். பெரம்பலூர் வந்து தமிழ்நாட்டில் சிறிய மாவட்டம். இருந்தாலும் இங்கே வந்து முக்கியமான இடங்கள், சுற்றுலா தலங்கள்லாம் சில இருக்குது. இந்த ரஞ்சன்குடி கோட்டை, சாத்தனூர் கல்மரம், இதெல்லாம் புகழ்பெற்றவை. எங்கள் பள்ளி வந்து பெரம்பலூரிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது மலையின் ஓரத்தில் உள்ளது. அழகான கிராமமாக உள்ளது. இங்கே வந்து ஒரு 32 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். பள்ளிக்கு அருகிலேயே ஒரு மலை உள்ளது. அங்கு வந்து அருவிகள் அழகாக இருக்கும். ஆண்டு முழுவதும் அதில் நீர் வந்து கொண்டே இருக்கும். இந்த 0% வந்து எளிமையா பாடங்களை கற்றுக்கொள்ள உதவுகிறது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஆர்வமான நிறைய பொருட்கள்லாம் பாடம் சம்பந்தமா செய்வதற்கு இது உதவியாக உள்ளது. நமக்கு எளிமையான முறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கவும் சிறப்பாக அவர்கள் அறிந்து கொள்ளவும் இது உதவியாக உள்ளது. சென்ற ஆண்டு நடைபெற்ற இந்த பயிற்சியின் மூலமாக பொருட்காட்சி மாதிரி இந்த செஞ்ச பொருட்கள் எல்லாம் இட்டார்கள். அது வந்து பாடங்களை எளிமையாக அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது. மாணவர்களும் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டார்கள். இன்னவேட்டிவ் பாடசாலா திட்டத்தின் மூலமாக இந்த கொரோனா காலத்திலையும் ஆன்லைன் மூலமாக வகுப்பு எடுப்பது சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த மூலமாக பாடத்திட்டங்களை மாணவர்களுக்கு எளிமையாக கற்பிக்க முடிகிறது. இதனால வந்து மாணவர்கள் ஆர்வத்துடன் கல்வி கற்றுக்கொள்வதற்கு இது சிறப்பான முறையில் அமையும் என அனைத்து ஆசிரியர்களும் கருதுகிறார்கள். இதன் மூலமாக நமக்கு சொந்தமான கருத்துக்களையும் பிறருக்கு அறியும் வகையில் இதில் பதிவேற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு முறைகளில் எப்படி பாடங்களை எளிமையாக நடத்தலாம் என்பது இது பல்வேறு வகையில் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இந்த மொபைல் மூலமாக பாடங்களை நாம் நடத்தும்போது மாணவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ள உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கொரோனா காலத்தில் நேரடியாக வகுப்பு நடத்த முடியாதனால மாணவர்கள் இந்த முறையில் நடத்தும்போது எளிமையாகவும் புரிந்து கொள்கிறார்கள். மாணவர்கள் வந்து இனிமையாக கற்றலுக்கு இதில் துணை புரிவதாக உள்ளது. பயிற்சியின் மூலம் எங்களுடைய பள்ளியை முன்மாதிரியாக பள்ளியாக நாங்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இது வரும் காலங்களில் இந்த பயிற்சியின் பலனை மாணவர்களுக்கு அறியும் வகையில் பல்வேறு வகைகளில் கடைபிடித்து வருகிறோம். இந்த பயிற்சி அளித்த இது வந்து ரோல் மாடல்ஸ் போலாக எங்களுடைய பள்ளியை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு பயிற்சி வழங்கியவர்களுக்கும் அரவிந்தர் சொசைட்டிக்கும் HDFC வங்கிக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம்.